எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவும் சூப்பரான ஒரு அருமையான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, நான் 2 கப் அளவுக்கு கார்னை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். கார்ன் வேக வைக்கிறதுக்காக நான் சுடு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு, இதில் வந்து நம்ம கார்னை சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன் சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேக வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் போதும். 2 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு. இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் 4 டேபிள்ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாத்தோட ஒட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நான் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நம்ம பேலன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல 2 டேபிள்ஸ்பூன், அந்த கார்ன்ஃப்ளவரையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாய் வச்சுருந்தேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வந்து கானை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மற்றதையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதை நான் எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஜீரக பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் 1/4 டேபிள்ஸ்பூன். டேஸ்ட்டுக்காக நான் வந்து சாட் மசாலா எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே பெப்பரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஆல்ரெடி நான் அதில் சேர்த்துக்கிறேன், அதனால கொஞ்சமாக இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1/4 டேபிள்ஸ்பூன். ஏன்னா முன்னாடியே மாவு சேர்க்குறப்ப நான் அது கூட சேர்த்துருந்தேன் பெப்பரை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். போதும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இதுக்கு மேலே நான் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட அப்படியே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க டுடே நம்ம பண்ண ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.